தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு சங்கம், கோயம்புத்தூர் பாரா விளையாட்டு சங்கம் மற்றும் அமிர்த வித்ய விஸ்வபீடம் இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி 2024 கோயம்புத்தூர் அமிர்தா வித்யா கல்லூரியில் அக்டோபர் 8 நடைபெற்றது. இதில் சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராம்நாடு, சிவகங்கை, திருச்சி, பெரம்பலூர், மதுரை, கோவை போன்ற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 100 பாரா நீச்சல் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கை, கால், ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர், உயரம் குறைந்தவர்கள், அறிவுசார் குறைபாடு உடையோர் போன்ற பிரிவுகளுக்குடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஊனத்தின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 50 மீட்டர், 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக், பிரஸ்ட் ஸ்ட்ரோக், 150 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் மற்றும் 200 மீட்டர் இண்டிவிஜுவல் மென்லி போன்ற போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளின் முடிவில் 317 புள்ளிகளுடன் சென்னை அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது. 118 புள்ளிகளுடன் சேலம் அணி 2 பிடித்தது. இப்போட்டியில் தகுதி பெற்ற பாரா நீச்சல் வீரர் வீராங்கனைகள் கோவாவில் நடைபெறும் தேசிய பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வீராங்கனைகளுக்கு டிஷர்ட், தங்கும் வசதி, உணவு, உள்ளூர் போக்குவரத்து போன்ற அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டன. வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்புரையாற்றி பதக்கம் அணிவித்து கோப்பை வழங்கி சிறப்பித்தார். இந்திய பாரா ஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தின் தலைவர், கோவையைச் சேர்ந்த இன்ஜினியர் சந்திரசேகர் அனைத்து ஏற்பாடுகளையும், கோவை மாவட்ட பாரா விளையாட்டு சங்கத்தின் தலைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் நீச்சல் போட்டி ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்தவித பிரச்சனையுமின்றி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். ஷர்மிளா ராமானந்த், கோயம்புத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். பிளஸ் இங்கே வந்து 5th ஜூனியர் அண்ட் 10th சீனியர் பாரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. இதனுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியா இருக்கேன். அமிர்தா விஸ்வ வித்யா பீடமுடைய எட்டிமடையில வந்து இப்போ வந்து பாரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் 2024 நடந்துட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில இருந்து வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. மோர் தென் 125 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட எஸ்கார்ட் எல்லாம் சேர்ந்து 250 மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க. இதுல வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து அடுத்த நிலை நேஷனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகி போவாங்க. அவங்க எல்லாருமே நேஷனல் லெவல்ல அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. மெயினா இங்க நம்ம வச்சதுக்கு காரணம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்விம்மிங் பூல் வந்து அமிர்தா விஸ்வபீடம் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ்க்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டேயிங்கும் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வந்து அவங்களுக்கான ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ இங்க வந்து மோர் தென் 1,050 மீட்டர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல. பிளஸ் 105 ஸ்விம்மர்ஸ் வந்து மென்லையும், 30 ஸ்விம்மர்ஸ் வந்து விமன்லையும் வந்திருக்காங்க. குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. லைஃப் கார்டு எல்லாமே வந்து சேஃபர் பண்ணியிருக்கோம். நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் வந்தாங்க, பாலகிருஷ்ணன் சார் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஒலிம்பிக் டார்ச் வந்து நேஷனல் பிளேயர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்விம்மர்ஸ் வந்து டார்ச் பண்ணி பிகின் பண்ணாங்க. இப்போ ஈவினிங் வந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பாரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா சந்திரசேகர் சார் மற்றும் தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் வந்து வராங்க. செக்ரட்டரி கிருபாகர் ராஜா சார் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஈவினிங் வந்து ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு அவார்ட் செரிமனி இருக்கு. 16 பிளேயர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கேட்டகரிஸ் பேரால வந்து அச்சீவ் பண்ணவங்க கோயம்புத்தூர்ல, அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்கு. நன்றி.